Good morning, students. Sixth maths. Today topic lowest common multiple. That is LCM. Lowest common multiple means LCM. The lowest common multiple of two or more given number is the lowest or the smallest of the common multiples. நம்ம ஏற்கனவே common multiples எப்படி பாக்குறது அப்படின்றத பத்தி பார்த்திருக்கோம். ஓகே, இப்போ ரெண்டு நம்பரா இருந்தாலும் சரி, மூணு நம்பரா இருந்தாலும் சரி, எத்தனை நம்பர் கொடுத்திருந்தாலும் அதோட மல்டிபிள்ஸ் ரைட் பண்ணி நம்ம என்ன செய்யலாம், காமன் மல்டிபிள்ஸ் வந்து கண்டுபிடிக்கலாம், லீஸ்ட் காமன் மல்டிபிள்ஸ் வந்து கண்டுபிடிக்கலாம். ஓகே, இல்ல ரெண்டு மூணு மெத்தட் இருக்கு, நம்ம ஓவனா பார்க்கலாம். ஓகே, இப்போ ஃபைண்ட் த ஃபர்ஸ்ட் ஒன், ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள், ஃபைண்ட் த எல்சிஎம் ஆஃப் 6 அண்ட் 8. சிக்ஸுக்கும் எயிட்டுக்கும் மல்டிபிள் ரைட் பண்ணி இதுல லீஸ்ட் காமன் மல்டிபிள் எது அப்படின்னு பாக்குறோம். லீஸ்ட்னாலும் ஸ்மாலஸ்ட்னாலும் லோயஸ்ட்னாலும் சேம் தான். ஓகே, அப்போ ஃபர்ஸ்ட் சிக்ஸோட மல்டிபிள்ஸ் எதெல்லாம் அப்படின்றத நம்ம என்ன செய்ய போறோம், பார்க்க போறோம். 1 6 இஸ் 6, 2 6 ஆர் 12, 3 6 ஆர் 18, 4 6 ஆர் 24, 5 6 30, 6 6 36, 7 6 42, 8 6 48, 9 6 54, ஓகே, எக்ஸெட்ரா. தென் 8 மல்டிபிள்ஸ் 8, 16, 24, 32, 40, 48, 56, 64, 72, etc. ஓகே, இப்ப 6 and 8 மல்டிபிள்ஸ் ரைட் பண்ணியாச்சு, இதோட காமன் மல்டிபிள் என்னன்னு பார்க்கணும். ஓகே, இங்க காமன் மல்டிபிள் ஃபர்ஸ்ட் ஒன்னா 24 இருக்கு, தென் காமனா என்ன நம்பர் இருக்கு, 48 இருக்கு. சோ நெக்ஸ்ட் நம்பர் 48. இப்போ நம்ம ஃபைண்ட் தி எல்சிஎம் தான் கண்டுபிடிக்கணும். எல்சிஎம் மீன்ஸ் லீஸ்ட் காமன் மல்டிபிள், லீஸ்ட் மீன்ஸ் ஸ்மாலஸ்ட் காமன் மல்டிபிள் என்ன அப்படின்னு பார்க்கணும். இங்க ஸ்மாலஸ்ட் காமன் மல்டிபிள் என்ன, ஃபர்ஸ்ட் இருக்கக்கூடிய அதாவது ஸ்மாலஸ்ட் நம்பர், காமனா இருக்கக்கூடிய நம்பர் என்ன அப்படின்னா 24. Therefore, LCM of 6 and 8 is 24. இப்போ அதனால இங்க லீஸ்ட் நம்பர், காமனா இருக்கக்கூடிய லீஸ்ட் நம்பர் எது அப்படின்னா 24. இதுதான் என்னது, அந்த 6 அண்ட் 8 காமன், லீஸ்ட் காமன் மல்டிபிள். தெர்ஃபோர் எல்சிஎம் ஆஃப் 6 அண்ட் 8 இஸ் 24. ஓகே, இது ஒரு மெத்தட். நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் 2, ஃபைண்ட் த எல்சிஎம் ஆஃப் 24 அண்ட் 90. இதுல பாருங்க, இப்போ நாம ஏற்கனவே பிரைம் ஃபேக்டரைசேஷன் மெத்தடு பார்த்திருக்கோம். அதாவது பிரைம் ஃபேக்டர் வச்சு என்ன செய்வோம், டிவைட் பண்ணி நாம என்ன செய்வோம், அந்த பிரைம் ஃபேக்டர்ஸ் எல்லாம் மல்டிப்ளை பண்ணி எல்சிஎம் கண்டுபிடிப்போம். ஓகே, அது எப்படி அப்படின்றத பார்க்கலாம். ஃபைண்ட் த எல்சிஎம் ஆஃப் 24 அண்ட் 90. டூ நம்பர்ஸ் கொடுத்துருக்காங்க, இதெல்லாம் 24 90. இந்த 24 90 டிவிஷன் மெத்தட்ல போட்டு நாம என்ன செய்யலாம், இப்போ பிரைம் ஃபேக்டரைசேஷன் மெத்தட்ல போட்டு, தட் இஸ் டிவிஷன், அந்த டிவிஷன் மெத்தட்ல போட்டு நாம என்ன செய்ய போறோம், இப்போ பிரைம் ஃபேக்டர்ஸ் கண்டுபிடிக்க போறோம். பிரைம் ஃபேக்டர்ஸ் என்ன அப்படின்றத கண்டுபிடிக்கிறோம். ஓகே, இப்போ ஃபர்ஸ்ட் 24 எடுத்துக்கிடுவோம். இங்க 2 டிவைட் பண்ணோம்னா 12 கிடைக்கும். 2 × 12 எவ்வளோமா, 24. நெக்ஸ்ட் இங்க 12 இருக்கு, 12 2 டிவைட் ஆகும். ஸோ 2 அகெயின் பிரைம் ஃபேக்டர் 2 எடுத்துக்கிறோம். ஸோ 2 6 ஆர் 12. 10 6 இருக்கு, 6 2 டிவைட் ஆகும். ஸோ 3 2 ஆர் 6. இங்க என்ன இருக்கு, 3 இருக்கு. ஸோ 3 எடுத்தாச்சு, 1 3 3. ஓகே, நெக்ஸ்ட் 90 எடுத்தோம்னா இங்க 2 இருக்கு. ஸோ 4 2 ஆர் 8, பேலன்ஸ் என்ன இருக்கு, 1 இருக்கு, 1 10. அப்போ 5 2 ஆர் 10. ஓகே, இப்போ 45 இருக்கு. 45 இங்க 2 பார்த்தோம் அப்படின்னா, அதாவது 90 இப்போ 2 டிவைட் பண்ணோம்னா 45 கிடைக்கும். அடுத்து 45 எந்த நம்பரால, எந்த பிரைம் ஃபேக்டரால டிவைட் ஆகும்னு பார்க்கணும், 3 டிவைட் ஆகும். ஸோ 3 பார்க்கும்போது 1 3 3, பேலன்ஸ் 1 இருக்கு. 15 எத்தனை டைம்ஸ் இருக்கு, 5 3 15. ஓகே, இப்போ நெக்ஸ்ட் 3 4 இருக்கீங்க, 1 3 3, 1 3 3, பேலன்ஸ் 1 இருக்கா. ஸோ அகெயின் 15 இருக்கு. 15 எத்தனை டைம்ஸ் 3 இருக்கு, 5 3 15. ஓகே, 15 இருக்கு. 15 3 டிவைட் ஆகும் இல்லையா, ஸோ 3 டிவைட் பண்றோம். ஓகே, 15 3 டிவைட் பண்ணா 5 3 5 15. ஓகே, நெக்ஸ்ட் 5 இருக்கு, 5 5 தான் டிவைட் பண்ண முடியும். ஸோ 1 1 5 5. ஓகேமா, இப்போ நம்ம 24 19 ஃபேக்டர் என்ன செய்ய போறோம், ரைட் பண்ண போறோம். 24 ஃபேக்டர்ஸ் இதெல்லாம் பாருங்க,
2 into 2 into 2 into 3 ओके आधा राइट पनीर को सेकेंड है 90 की 90 उड़ा फैक्टर्स लां राइट पनेंगे 2 into 3 into 3 into 5 इधर इन्हें दे इधर उड़े ये प्राइम फैक्टर ओके इप्पन हमें कॉमन मल्टीप्लेस कंडक्ट करना इप्पन 2490 की कॉमन आ इन्ना नंबर रुके पारेंगे इंगे 2 रुके नेक्स्ट इन्ना नंबर रुके 3 रुके ओके அப்ப இங்க 2ம் 3ம் இருக்குது 2ம் 3ம் இருக்கு ஓகே இப்போ 2க்கும் 3க்கும் காமனா என்ன செய்யணும் நம்ம நம்பர் எடுக்கணும் இந்த ரெண்டு 2க்கும் ஒரு 2 தான் காமனா எடுக்கணும் இங்க இருக்க 2 3க்கும் ஒரு 3 தான் காமனா எடுக்கணும் ஓகே புரிஞ்சுதாமா இங்க 2 2 இருக்குதா இந்த 2க்கு 1 2 ஆ காமனா எடுக்கணும் இங்க 3 3 இருக்கு இந்த 3க்கு 1 3 ஆ காமனா எடுக்கும் சோ எடுத்தாச்சு 2 into 3 2 into 3 இந்த காமன் நம்பர் எழுதிக்கணும் அதாவது ரிமைனிங் நம்பர்ஸையும் என்ன செய்யணும் எழுதிக்கணும் ரைட் பண்ணிட்டு அதை என்ன செய்யணும் திரும்ப எல்லா நம்பரையும் மல்டிப்ளை பண்ணணும் அப்ப எல்சிஎம்க்கு என்ன பண்ணணும்னா காமனா இருக்க நம்பரையும் ரிமைனிங் நம்பர்ஸையும் எடுத்து ரைட் பண்ணி என்ன செய்யணும் நம்ம எல்சிஎம் கண்டுபிடிக்கணும் இப்ப காமன் நம்பர் 2 into 3 ரைட் பண்ணிட்டோமா மீதி என்ன நம்பர்லாம் இருக்கு 2 இருக்கு தென் அகைன் ஒரு 2 இருக்கு 2 into 2 ரைட் பண்ணிய
ரைட் பண்ணியாச்சு இப்ப எல்லாம் ரைட் பண்ணிட்டோம் இப்ப என்ன செய்யணும் அந்த ஃபேக்டர்ஸ் எல்லாம் மல்டிப்ளை பண்ணனும் 2 3 ஸா 6 6 2 ஸா 12 12 2 ஸா 24 24 into 3 72 72 into 5 எவ்வளவுமா 360 therefore LCM of 24 and 90 is 360 ஒண்ணே நம்ம ஃபர்ஸ்ட் மெத்தட்ல என்ன பார்த்தோம் மல்டிபிள்ஸ்லாம் ரைட் பண்ணிட்டு லீஸ்ட் காமன் மல்டிப்ளை நாம என்ன செய்யணும் எடுத்தோம் அது ஒரு மெத்தட் இதுல என்ன பண்ணிருக்கோம் செப்பரேட் அதாவது தனித்தனியா டிவிஷன் மெத்தட் போட்டு அதுல உள்ள பிரைம் ஃபேக்டர்ல காமன் ஃபேக்டரையும் இந்த ரிமைனிங் ஃபேக்டரையும் மல்டிப்ளை பண்ணி எல்சிஎம் கண்டுபிடிச்சிருக்கோம் ஓகே இது செகண்ட் மெத்தட் அடுத்து பார்க்கலாம் Next example, find the LCM of 40, 48 and 45. இப்போ இங்க எத்தனை நம்பர் மா கொடுத்திருக்காங்க? 3 numbers are given. இப்போ 3 numbers கு நாம் என்ன செய்ய போறோம்? LCM கண்டுபிடிக்க போறோம். Okay. First, we write the numbers as follows in a row. First, கொடுத்திருக்க numbers என்ன பண்ணனும்? Row wise எடுத்துக்கணும். எப்படி எடுத்துக்கணும்? Row wise எடுத்துக்கணும். எப்படி என்ன செய்யணும்? First, இங்க லைன் எல்லாம் என்ன செய்யணும் போட்டுக்கணும் இப்போ 40 48 45 எடுத்துட்டு நான் என்ன செஞ்சிருக்கேன் லைன் போட்டுருக்கேன் ஓகே இதே மாதிரி லைன் போட்டுட்டு அடுத்து இது டிவைட் ஆகக்கூடிய நம்பர் பிரைம் ஃபேக்டர் ஸ்மாலஸ்ட் பிரைம் ஃபேக்டர் எது 2 சோ 2 ஆல டிவைட் பண்றோம் 2 2ஸ் ஆர் 4 0 இருக்கா 0 ரைட் பண்ணியாச்சு இப்போ 20 into 2 எவ்வளவுமா 40 தென் 48 இருக்கு 48 ஐ 2 ஆல டிவைட் பண்ணுங்க 2 2ஸ் ஆர் 4 8 ல 4 2ஸ் ஆர் 8 அப்ப 24 into 2 எவ்வளவுமா 48 நெக்ஸ்ட் 45ன்ற நம்பரை 2 ஆல டிவைட் பண்ண முடியாது ஏன்னா ஒன்ஸ் பிளேஸ்ல ஈவன் டிஜிட் இருந்தா 0வா இல்லனா ஈவன் டிஜிட் இருந்தா மட்டும்தான் நம்ம 2 ஆல டிவைட் பண்ண முடியும் சோ இங்க 5ங்கற ஆட் நம்பர் இருக்கனால இத நம்ம என்ன செய்ய முடியாது டிவைட் பண்ண முடியாது இப்படி டிவைட் ஆகாத நம்பரை நம்ம என்ன செய்யணும் அப்படியே எழுதிக்கணும் ஓகே 45-ஐ நாம அப்படியே எழுதியாச்சு நெக்ஸ்ட் லைனை போட்டுட்டு அடுத்து என்ன செய்யுங்க இது எதால டிவைட் ஆகும்னு பாருங்க 2 ஆல டிவைட் ஆகும் சோ 10 2ஸ் ஆர் 20 அடுத்து 12 2ஸ் ஆர் 24 அடுத்து 45 டிவைட் ஆகும் சோ அத அப்படியே ரைட் பண்ணிக்கலாம் அடுத்து 2 ஆல இந்த 10 12 இருக்கு இல்லையா அது டிவைட் ஆகும் சோ அத டிவைட் பண்றோம் 5 2ஸ் ஆர் 10 நெக்ஸ்ட் 6 2ஸ் ஆர் 12 ஓகே நெக்ஸ்ட் 45 அப்படியே ரைட் பண்ணிக்கோங்க தென் 2 ஆல இங்க 5ன்றது ஆட் நம்பர் சோ அத அப்படியே ரைட் பண்ணிக்கோங்க அடுத்து 6 இருக்கு 6 2 ஆல டிவைட் ஆகும் சோ 3 2ஸ் ஆர் 6 ஓகே அத ரைட் பண்ணிட்டோம் தென் 45 இருக்கு அத அப்படியே ரைட் பண்ணிக்கோங்க இது 2 ஆல டிவைட் ஆகுது சோ அத அப்படியே ரைட் பண்றோம் ஓகே நெக்ஸ்ட் இந்த நம்பர்ஸ் எல்லாம் 3 45 இதெல்லாம் 3 ஆல டிவைட் ஆகும் சோ 5 3 ஆல நம்ம என்ன செய்ய போறோம் டிவைட் பண்ண போறோம் 5 டிவைட் ஆகாது சோ அத அப்படியே ரைட் பண்ணிக்கோங்க 5 ரைட் பண்ணியாச்சு தென் 3 இருக்கு 1 3 is 3 தென் 45 இருக்கு 45 3 ஆல டிவைட் ஆகும் 1 3 is 3 பேலன்ஸ் 1 இருக்கு இல்லையா 15 அப்ப 5 3 ஸ் ஆர் எவ்வளவுமா 15 ஓகே
Next, the 5 is 15. So, 5 is divided. So, 5 is 1, 5 is 5. 1 is 3, 5 is 15. Okay. Next, 3. 1 is 3, 3 is divided. So, 1, 3 is 3. Okay. 1 is 3. We will prime factor. We will divide. Now, we will divide all numbers. 1 is 1. Okay. We will LCM write. LCM கண்டுபிடிக்கணும் LCM கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன செய்யணும் அப்படினா அந்த லெஃப்ட் சைடு இருக்க கூடிய அந்த காலத்துல இருக்கிற பிரைம் ஃபேக்டர் எல்லாம் எடுத்து என்ன செய்யணும் ரைட் பண்ணனும் ரைட் பண்ணிட்டு அத எல்லா நம்பரையும் மல்டிப்ளை பண்ணி கிடைக்கிறது தான் நமக்கு என்னது LCM இது ஒரு மெத்தட் ஓகே இப்போ ஃபர்ஸ்ட் இந்த நம்பர்ஸ் எல்லாம் எடுத்து என்ன செய்யணும் ரைட் பண்ணனும் 2 எத்தனை டைம்ஸ் இருக்கு 1 2 3 4 சோ 4 டைம்ஸ் 2 ரைட் பண்ணிட்டோம் Then 3 irukku 3 write paniyaachu 5 irukku 5 write paniyaachu 3 irukku 3 write paniyaachu ipa ella number ayum multiply pannom multiply panna namakku enna kadaikku appadina 720 kadaikum okay ipo neenga multiply panni paathukonga the factors ella multiply panna namakku enna kadaikku 720 okay idu oru method appo ipa ethra method paathirukom 3 methods paathaachu onnu மல்டிபிள்ஸ் எல்லாம் ரைட் பண்ணி அதுல காமனா கண்டுபிடிக்கிறது நெக்ஸ்ட் வந்து பிரைம் ஃபேக்டரைசேஷன் மெத்தட்ல தனித்தனியா டிவிஷன் மெத்தட் போட்டு கண்டுபிடிக்கிறது அடுத்து வந்து நம்ம கொடுத்திருக்க நம்பர் எல்லாத்தையுமே ரோவாய்ஸ் எழுதிட்டு அது எந்த காமன் எந்த ஃபேக்டரால டிவைட் ஆகும் பிரைம் ஃபேக்டரால டிவைட் ஆகும்னு பார்த்து போடுறது டிவைட் ஆகல அப்படின்னா அந்த நம்பரை என்ன செய்யணும் ரோல அப்படியே வச்சுக்கணும் இதையும் சொல்லியிருக்கோம் சோ இது ஒரு மெத்தட் இது தேர்ட் மெத்தட் ஓகே இப்ப நெக்ஸ்ட் அடுத்து எக்ஸாம்பிள் 4 பார்க்கலாம் ஃபைண்ட் த எல்சிஎம் ஆஃப் 20 25 அண்ட் 30 எத்தனை நம்பர்ஸ் மார்க்கு 3 நம்பர்ஸ் இருக்கு இப்போ இதுக்கு என்ன செய்ய போறோம் எல்சிஎம் கண்டுபிடிக்க போறோம் சொல்யூஷன் பாருங்க வி ரைட் த நம்பர்ஸ் இன் அ ரோ ஃபர்ஸ்ட் நான் கொடுத்திருக்க நம்பர்ஸ் எல்லாம் ரோ வைஸ் எழுதிக்கணும் எழுதிட்டு இதே மாதிரி லைன் போட்டுக்கோங்க போட்டுட்டு அடுத்து என்ன செய்யணும் இந்த நம்பர் 2 ஆல டிவைட் ஆகும் சோ ஸ்மாலஸ்ட் பிரைம் ஃபேக்டர் இதுமா 2 சோ 2 ஆல ஃபர்ஸ்ட் டிவைட் பண்றோம் 10 2s ஆர் எவ்வளவுமா 20 அடுத்து 25 டிவைட் ஆகுது சோ அந்த நம்பர் அப்படியே வச்சிருக்கோம் நெக்ஸ்ட் 30 இருக்கு 32 ஆல டிவைட் ஆகும் 1 2 எஸ் 2 அடுத்து 10 இருக்கு இல்லையா 5 2s ஆர் 10 ஓகே 15 அடுத்து இந்த நம்பர் 2 ஆல டிவைட் ஆகும் ஏன்னா 10 இருக்கனால 2 ஆல டிவைட் ஆகும் சோ 5 2s ஆர் 10 25 ஆட் நம்பர் சோ 2 ஆல டிவைட் ஆகாது அப்படியே எழுதுங்க 15 ஆட் நம்பர் அந்த நம்பரும் 2 ஆல டிவைட் ஆகாது சோ அதையும் அப்படியே ரைட் பண்ணிக்கோங்க ஓகேமா நெக்ஸ்ட் அடுத்த இதுல பார்த்தோம்னா இந்த 5 25 15 எல்லாம் 5 ஆல டிவைட் ஆகும் சோ 15 இஸ் 5 25 பார்த்தோம்னா 5 5 ஆர் 25 15 பார்த்தோம்னா 3 5 ஆர் எவ்வளவுமா 15 ஓகே அடுத்து இந்த நம்பர் 5 ஆல என்ன செய்யும் டிவைட் ஆகும் 1 அடுத்து என்னது 15 இஸ் 5 அடுத்து 3 எடுத்தோம்னா 3 ஆல டிவைட் ஆகாது சோ 3 வந்து 3 இருக்குது 3 5 ஆல டிவைட் பண்ண முடியாது சோ 3 அப்படியே ரைட் பண்ணிக்கணும் இப்ப புரிஞ்சுதா அதாவது 5 ஆல நம்ம இத டிவைட் பண்ணும்போது இங்க 1 இருக்குனால 1 அப்படியே ரைட் பண்ணுங்க 5 1 டைம் இருக்கு சோ 15 இஸ் 5 அடுத்து 3 இருக்கு 3 டிவைட் ஆக சோ அத அப்படியே ரைட் பண்ணிக்கோங்க அடுத்து 3 எழுதிக்கோங்க 3 எழுதிட்டு 1 3 எஸ் 3 அடுத்து 1 இருக்குது அடுத்து 1 இருக்குது சோ எல்லாம் 1 வர வரைக்கும் நம்ம என்ன செய்யணும் டிவைட் பண்ணிட்டே வரணும் இதான் என்னது இதுல உள்ள அந்த மெத்தட் ஃபர்ஸ்ட் இப்போ எல்சிஎம் கண்டுபிடிக்க என்ன செய்வோம் அந்த லெஃப்ட் காலத்துல இருக்கிற அந்த ஃபேக்டர்ஸ் எல்லாம் எடுத்து ரைட் பண்ணணும் ஓகே இப்போ ஃபேக்டர்ஸ் ரைட் பண்ணுங்க ஃபர்ஸ்ட் 2 இன்ட்டு 5 இன்ட்டு 5 இன்ட்டு 3 அப்போ 2 2 ஆர் 4 4 5 ஆர் 20 20 இன்ட்டு 5 எவ்வளோமா 100 100 இன்ட்டு 3 எவ்வளவு 300 ஸோ எல்சிஎம் ஆஃப் 20 25 and 30 is 300. Okay. Purinjidama. Next example. Find the least number which when divided by 12, 16, 24 and 36 leaves a remainder 7 in each case. அதாவது இப்போ கொடுத்திருக்க நம்பர்ஸ் எல்லாத்துக்குமே நாம என்ன கண்டுபிடிக்கணும்னா லீஸ்ட் நம்பர் அதாவது எல்சிஎம் கண்டுபிடிக்கணும்
LCM கண்டுபிடிச்சிட்டு ரிமைண்டர் நமக்கு 7 வர மாதிரி என்ன செய்யணும் ஒவ்வொரு கேஸ்லயும் 7 வர மாதிரி அந்த நம்பர் அந்த பர்టిక్యులர் அந்த ரெக்கார்ட் நம்பர் என்ன அப்படிங்கறத நாம என்ன செய்யணும் கண்டுபிடிக்கணும் சோ ஃபர்ஸ்ட் என்ன பண்ணலாம்னா ஃபர்ஸ்ட் ஃபைண்ட் தி LCM ஆஃப் 12, 16, 24 and 36 நெக்ஸ்ட் எல்லாமே ஈவன் நம்பரா தான் இருக்கு சோ 2 ஆல டிவைட் பண்ணுங்க 3 2s are 6 4 2s are 8 6 2s are 12 9 2s are 18 ஓகே இந்த ரோ முடிஞ்சதா அடுத்து இதல பாருங்க இதல 3 இருக்கு 4 இருக்கு 6 இருக்கு 9 இருக்கு சோ ஃபர்ஸ்ட் நம்ம 4 இருக்குதனால 2 ஆல டிவைட் பண்ணிக்கலாம் சோ 3 வந்து டிவைட் ஆகாது 3 அப்படியே ரைட் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் 4 இருக்கு 2 2s are 4 நெக்ஸ்ட் 6 இருக்கு 6 டிவைட் ஆகும் 2 ஆல சோ 3 2s are 6 நெக்ஸ்ட் 9 இருக்கு ஓகே அத அப்படியே ரைட் பண்ணிருங்க அடுத்து 2 இருக்கு 2 ஓகேவா இங்க பார்த்தோம்னா 2 பார்த்தோம்னா 3 டிவைட் ஆகாது சோ அப்படியே ரைட் பண்ணிட்டோம் இங்க 2 இருக்கு 1 2 is 2 அடுத்து 3 இருக்கு 3 பார்த்தோம்னா 3 வந்து 2 ஆல டிவைட் ஆகாது சோ அந்த நம்பர் அப்படியே ரைட் பண்ணிக்கோங்க அடுத்து 9 உம் டிவைட் ஆகாது அந்த நம்பரையும் அப்படியே ரைட் பண்ணிட்டோம் அடுத்து இருக்கிற நம்பர் எல்லாம் 3 ஆல டிவைட் ஆகும் சோ 3 ஆல நாம இப்ப என்ன செய்ய போறோம் டிவைட் பண்ண போறோம் 1 3 is 3 நெக்ஸ்ட் 1 இருக்கு 1 அப்படியே ரைட் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் 3 இருக்கு 1 3 is 3 அடுத்து 3 3 is 9 ஓகே இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ணனும் அப்படினா இந்த நம்பர்ஸ் எல்லாம் 3 ஆல என்ன செய்யணும் डिवाइड பண்ணனும் 1 3 is 3 then 1 இருக்கு 1 போட்டுக்கோங்க அடுத்து 3 இருக்கு 1 3 is 3 அடுத்து 9 இருக்கு 3 3 is 9 ஓகே இப்போ அடுத்து என்ன இருக்கு 3 இருக்கனால 3 ஆல டிவைட் பண்ண போறோம் சோ ஃபேக்டர் என்ன 3 சோ 1 அப்படியே ரைட் பண்ணுங்க நெக்ஸ்ட் அகைன் 1 அப்படியே ரைட் பண்ணிட்டு 3 இருக்கு 3 வந்து 1 ஆல டிவைட் ஆகும் சோ 1 3 is 3 ஓகே இப்போ எல்லாமே 1 வந்துருச்சு இப்போ என்ன செய்யலாம் நம்ம ஸ்டாப் பண்ணிட்டு ஃபேக்டர்ஸ் எல்லாம் எடுத்து என்ன செய்யணும் மல்டிப்ளை பண்ணனும் ஃபேக்டர்ஸ் எல்லாம் எடுத்து என்ன செய்யணும் மல்டிப்ளை பண்ணனும் ஃபேக்டர்ஸ் மல்டிப்ளை பண்ணனும் ஓகே இப்ப மல்டிப்ளை பண்ணலாமா இங்க என்னதே 6 2s are sorry ஃபர்ஸ்ட் என்னதே ஃபேக்டர் என்ன இருக்கு 2 இருக்கு சோ 2 இன்ட் நெக்ஸ்ட் 2 இன்ட் 2 இன்ட் 2 இன்ட் 3 இன்ட் 3 ஓகே இப்போ இதெல்லாம் என்ன செய்ய போறோம் மல்டிப்ளை பண்ண போறோம் சோ LCM equal to இந்த நம்பர்ஸ் எல்லாம் என்ன செய்ய போறோம் மல்டிப்ளை பண்ண போறோம் 2 2s are எவ்வளவுமா 4 4 2s are 8 8 2s are 8 2s are 16. 16 into 3 எவ்வளவுமா 16 into 3 48. அடுத்து 48 into 3 எவ்வளவுன்னு பார்க்கணும் 144. 8 3s are 24 ஆ பேலன்ஸ் 2 இருக்கா 4 3s are 12. 12 plus 2 14. சோ 144. இப்போ நமக்கு கொடுத்திருக்க நம்பரோட LCM என்ன கிடைச்சிருக்கு அப்படின்னா 144. ஓகே இப்போ 144ங்கறது லீஸ்ட் நம்பரா இங்க இருக்கு 144ன்றது லீஸ்ட் நம்பரா இருக்கு சோ இந்த நம்பரை நாம கொடுத்திருக்க நம்பர் அதாவது 12 16 24 36 ஆல நாம டிவைட் பண்ணோம் அப்படினா ரிமைண்டர் என்ன கிடைக்கும் 0 கிடைக்கும் ஒவ்வொரு கேஸ்லயும் என்ன கிடைக்கும் ரிமைண்டர் 0 கிடைக்கும் ஆனா क्वेश्चनல என்ன கொடுத்திருக்காங்கன்னா ரிமைண்டர் 7 வர மாதிரி நமக்கு என்ன செய்யணும் அந்த ரெக்கார்ட் நம்பர் அந்த நம்பர் வந்து இருக்கணும் அப்படினு கொடுத்திருக்காங்க ஓகேமா क्वेश्चनல அத கொடுத்திருக்காங்க அப்ப நாம என்ன செய்யணும்னா பட் we need the least number that leaves a remainder 7 in each case ஒவ்வொரு கேஸ்லயும் ரிமைண்டர் 7 வர மாதிரி நாம நம்பர் கண்டுபிடிக்கணும் அந்த நம்பர் என்னவா இருக்கும் அப்படினா இந்த ரெக்கார்ட் நம்பர் என்னவா இருக்கும் அப்படினா 144 கண்டுபிடிச்சிருக்கோம் இல்லையா LCM லீஸ்ட் நம்பர் சோ அதோட அந்த ரிமைண்டர் ஆட் பண்ணா நமக்கு என்ன கிடைக்குது 151 கிடைக்குது சோ திஸ் 151 இஸ் தி ரெக்கார்ட் நம்பர் ஓகே அப்ப அந்த நம்பர் என்னவா இருக்கும்னா 151 ஆ இருக்கும் 151 ஆ இருந்துதான்
remainder seven கிடைக்கும் okay அப்போ this the record number is 151 okay ma'am அப்போ இது என்னன்றத ஃபர்ஸ்ட் क्वेश्चन அப்சர்வ் பண்ணுங்க அடுத்து எல்சிஎம் கண்டுபிடிங்க எல்சிஎம் கண்டுபிடிச்சா நமக்கு என்ன கிடைக்கும்னா 144 கிடைக்குது இந்த 44 லீஸ்ட் நம்பர் நம்பரை வச்சு இந்த நம்பரை வச்சு ஒவ்வொரு நம்பரை ஏதாவது 12 16 24 36 ன்ற ஒவ்வொரு நம்பரையும் நாம டிவைட் பண்ணும்போது ரிமைண்டர் என்ன கிடைக்கும் அப்படினா டிவைட் பண்ணி பாத்தீங்கன்னா தெரியும் ரிமைண்டர் வந்து 0 கிடைக்குது சோ 0 கிடைக்குது நமக்கு என்ன क्वेश्चनல என்ன கொடுத்திருக்காங்கன்னா ரிமைண்டர் 7 கிடைக்கிற மாதிரியான நம்பர் நம்ம வந்து நீங்க கண்டுபிடிங்க அப்படினு சொல்லி இருக்காங்க சோ அதனால நாம என்ன செஞ்சிருக்கோம் அப்படினா அந்த லிஸ்ட் நம்பரோட அந்த 7 ஆட் பண்ணா 151 கிடைக்கி இந்த நம்பர் தான் அந்த பர்టిక్యులர் அதாவது ரெக்கார்ட் நம்பர் ஓகே சோ 151 இஸ் தி ரெக்கார்ட் நம்பர் ஓகே எக்சர்சைஸ் 3.7 ல 2 8 and 9 ஹோம்வொர்க் டு யுவர் ஹோம்வொர்க் சம் ப்ராப்பர்லி थैंक यू